அப்பாவுமே வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஹார்மோனிஸ்ட் அப்பா. ஆனால் அப்பா வந்து நாடகத்துறைக்கு வர கிடையாது, நாடகத்துறையில வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 10 ப்ரோகிராம் என்னமோ தான் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அவருக்கு அது வந்து செட் ஆகல அப்பாவுக்கு வந்து, ஏன்னா அது வந்து பாடணும், பின் பாட்டு வாங்கி பாடணுங்க போது அப்பா வந்து இந்த கச்சேரி லைன்ல இருந்தனால அப்பா முத முதல்ல வந்து மதுரையில வந்து வாணிப்பிரியா அப்படிங்கிற இசைக்குழு ஆரம்பிச்சு வச்சிருந்தார் அப்பா. என்ன பேரு? வாணிப்பிரியா இசைக்குழு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரிகம பதனின்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரூப் ஒன்று வச்சுருந்து பெரிய ப்ரோக்ராம்லாம் நடத்தி ஒரு திண்டுக்கலையிலையும் நீ வச்சு நிறைய பட்டிமன்றம் அந்த மாதிரிலாம் அப்பா நடத்தினாங்க. பரவமுனிய மாத்தா வச்சு, தேக்கம்பட்டி சுந்தரதன் வச்சுலாம் நிறைய நாட்டுப்புற பாடல்லாம் அப்பா இசையமைச்சிருக்கிறாங்க. நிறைய நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து அப்பாவோட நேம் சொன்னால் பேபி நடராஜன் சொன்னால் தெரியும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே சொந்தம் கொண்டாடுறாங்க. இந்த பாட்டு நாங்க தான் போட்டோம், நாங்க தான் போட்டோம் அப்படிங்கிறாங்க. அங்கேயே இடி முழங்குது அப்படிங்கிற பாட்டு போட்டது வந்து பாட்டு எழுதுனது வந்து தேக்கம்பட்டி சுந்தரராஜன், அது வந்து அவரோட பாட்டு தான் அது. இதை வந்து யாரும் இது பண்ண முடியாது. ஆனா கம்போஸ் பண்ணி அந்த பாட்டை வந்து கேசட்டா வெளியிட்ட பெருமை வந்து எங்க அப்பாவுக்கும் ராம்ஜி கேசட் நிறுவனம் அவங்க தான் வந்து அப்பா ரெக்கார்டிங் தியேட்டர்ல போய் அப்பாவோட கம்போசிங்ல தான் அந்த பாட்டு வந்து இந்த பட்டி தொட்டிகள்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து எங்க அப்பா தான். எங்க அப்பா வந்து ஒரு ஏணிப்படி மாதிரி எல்லாரும் ஏத்தி விடுவாரு. அவரை அவரை சார்ந்து எல்லாரும் ஏறி போயிருவாங்க. எங்க அப்பா நின்று இடத்துலதான் நிற்பாரு. எங்க அப்பா வந்து ஒரு எங்க அம்மா பாட்டுன்னு தான் எல்லாம் பார்த்துருக்காங்க. எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் எங்க அப்பாவோட ஒரு மியூசிக், எங்க அப்பாவோட அந்த ஃபிங்கரிங் வந்து இன்ன வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஃபீல்ட்லயுமே சொல்லுவாங்க. அப்பாவோட லைன் கச்சேரிங்கனால எனக்கு அக்கா இருக்கிறா, அவ வந்து ஒரு நல்ல பாடகி. அக்கா வந்து கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு பாடிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் வந்து விஜயலட்சுமி. ஆமா, அவங்க வந்து பாடகியா இருந்தாங்க. இசைக்குழுலாம் நிறைய இதுலாம் பாடிட்டு இருந்தாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அக்காவோட வீட்டுக்காரர் வந்து இசைக்குழுலதான் வந்து ட்ரம்பெட் இதெல்லாம் கிளார்னட் எல்லாம் வாசிட்டு இப்போ அவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவோட வேலை வந்து அவங்களுக்கு கிடைச்சதுனால அதில் இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலினால இதாக இருக்கிறாங்க. இப்போ நிப்பாட்டிட்டாக்கா பாடுறது, அதுக்கப்புறம் நிப்ப ஸ்டாப் பண்ணுறேன். நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் நான் இந்த லைனுக்கு வந்தேன். எதுவுமே செய்யல. சங்கரா சாமியோட ஒரு புக் இருந்தது, அந்த அக்கா கொடுத்தாங்க. அந்த புக்கை வச்சே அந்த டைலாக் எல்லாம் படிச்சுட்டு பாட்டு வந்து நாகலிங்கஸ்தப்பா பெட்டி இன்னைக்கு அவர் ஒரு அற்புதமான ஒரு வாசி ஹார்மோனிஸ்ட் அவங்க. அவர் தான் வந்து எனக்கு அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிகர்சல்லாம் படித்து எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அரங்கேற்றம் வந்து பிப்ரவரி 14 நடந்தது. இங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு நம்ம சோமப்பா கோவிலில் தான் அரங்கேற்றம் நடந்தது. மாயாண்டி சுட்டுக்கோவில் அங்கே தான் எனக்கு அரங்கேற்றம் நடந்தது. அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்துட்டு 10 நாடகம்லாம் போனதுக்கப்புறம் தான் தரவி அப்பா கிட்ட வந்து முறைப்படி அந்த இதெல்லாம் எழுதி வாங்கி அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணேன் நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ எந்தெந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க நாடகத்துக்கு? நான் ஒரு வருஷம் காரைக்குடியில் காலண்டர் போட்டதுனால வந்துட்டு அந்த பகுதிகள் எல்லாமே நான் வந்து ஓரளவு போயிருக்கேன். அறந்தாங்கி புதுக்கோட்டை பக்கம், காரைக்குடி பக்கம், தேவகோட்டை அந்த பக்கம்லாம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் மதுரையில் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு 3 வருஷமாக வந்துட்டு இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே உசிலம்பட்டி, நம்ம திருப்போணம் சைடு, சிவகங்கை அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே போயிட்டுருக்கேன் நான். நீங்கள் பேசும்போது நான் நிறையா கவனித்த விஷயம், அந்த கலாச்சாரம் சம்மந்தமாக நிறையா பேசுவீங்க. ஆமாம், இது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு இப்போ நமக்குன்னு ஒரு பாணியை வகுத்துக்கிறணும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அப்போ தான் நிலச்சி நிற்க முடியும்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு உள்ள பாணியை யாருன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா, அந்த கலாச்சாரம் சம்மந்தமாக நிறையா பேசணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இது எப்படி, இந்த சிந்தனை எப்படி உங்களுக்கு வந்தது? இது சிந்தனை வந்தது காரணம் வந்து எங்கள் வீட்லேயும் எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப நிறைய மோட்டிவேஷனான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
பூர்வ பெண் பொண்களுக்கு வந்து அந்த மாத விடாய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தனியா தட்டு தனியா அதெல்லாம் போட்டு தனியா உட்கார வச்சிருவாங்க. எனக்கு அப்போத்துல இருந்தே எனக்கு சில விஷயங்கள் சிந்தனைகள்லாம் தோணிட்டே இருக்கும். நான் இது எல்லாமே கடவுளோட ஒரு படைப்பு தானே. அப்ப கடவுள் இல்லாத இடமே இல்லையே எது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும்போதுதான் சில விஷயங்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்ப இதனாலதான் இந்த விஷயம் இந்த கட்டுப்பாடெல்லாம் வச்சிருந்துக்கிறாங்க. இப்ப அதை வந்து வேற விதமா வந்து சாமி பேர சொல்லி மூட நம்பிக்கைத்தனமா கொண்டு போ. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் கொரோனால இருந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த பழமையான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்து கலாச்சாரத்துல வந்து இப்படி பண்றாங்க இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கடவுள் சாமி அந்த பேஸ்ல கொண்டு போனனால இன்னைக்கு நம்ம நிறைய இன்னல்களை வந்து நம்ம சந்திச்சுட்டு இன்னைக்கு உட்காந்துருவோம். ஒரு மஞ்சளா இருக்கட்டும், மஞ்சள் கயிற்றுல தாலி போடுறதா இருக்கட்டும், மெட்டி போடுறதா இருக்கட்டும், ஒரு குங்குமம் வைக்கிறதா இருக்கட்டும், இவ்வளவு விஷயம் ஒரு வளகாப்புல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து வளையல் போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம சம்பிரதாயம் சாஸ்திரம் சொல்றத காட்டிலும் அதுல அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு யூடியூப் வந்தனால நிறைய பேர் வந்து அதுல பார்த்து படிச்சு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க. அப்ப மக்கள்கிட்ட போய் சேருது. அப்ப எல்லாருமே வந்து இந்த மாதிரி போன் யூஸ் பண்ணுவாங்களா? கிராமத்துல இருக்கிறவங்க பசங்க யூஸ் பண்ண தெரியும், அவங்க பண்ணுவாங்க வைப்பாங்க. அப்ப வீட்டுல இருக்கிற தாய்மார்களுக்கோ இல்ல ஒரு குழந்தைங்களுக்கோ அதை பத்தி தெரியும் அப்படின்னா ஒரு மேடை மூலியமா எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அது வந்து ரீச் ஆகும். ஆரம்பத்துல இருந்தே வந்து சுதந்திர போராட்டத்துக்கே வந்துட்டு மேடையில பேசி பேசி பேசிதான் மேடை நாடகங்கள் நடத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தி தான் வந்து நிறைய போராடி இருக்காங்க நம்ம படிச்சிருக்கோம். அப்ப எந்த ஒரு விஷயம் மேடை வழியா சொன்னோம் அப்படின்னா அது வந்து மக்களை நேரடியா போய் சேரும் அப்படிங்கறதுனால நான் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். அது எனக்கு வந்து யாரு ரோல் மாடல் இந்த இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ராஜ நடிகைய வள்ளியா போட்டுட்டு இருக்கிறவங்க சாந்தி ஸ்ரீ பானசாந்தி அக்கான்னு சொல்லுவோம் நாங்கள் அவங்கள. அவங்க வந்து சாந்தி அக்கா சாந்தி அம்மா நான் அம்மான்னு தான் சொல்லுவேன். அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. சில பேருக்கு வந்து அது வந்து என்னத்த போய் இதெல்லாம் தேவையில்லாம வள்ளி வேஷம் போட்டு இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு வந்து எங்க அளவுக்குள்ளதான் பேசிக்குவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா இன்ன வரைக்கும் ஆடியன்ஸ் யாருமே நீ என்னம்மா தேவையில்லாத பேசுற நீ கதைக்கு வாமா யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை. நானே நிறைய மேடைகள்ல போயிட்டு ஒரு ஊர்ல பேசியிருக்கேன். பக்கத்து ஊருக்கு போகும்போது என்ன உள்ள அரங்கத்துக்குள்ள வந்து ஒருத்தர் கேக்குறாரு, நீங்க பக்கத்து மேடையில நீங்க அவ்வளவு விஷயம் சொன்னீங்க, ஏன் இந்த மேடையில நீங்க சொல்லல? அப்ப எதிர்பார்க்கிறாங்க, கேக்குறாங்க கதை. ஏன்னா நம்ம தானே உருவாக்கணும் எல்லாத்தையுமே. எங்கேயாவது வள்ளி வந்து சினிமா பாட்டு பாடினது உண்டா? காலத்துல இல்ல. அப்ப நம்ம தானே எல்லாத்தையுமே கொண்டு வந்தோம். அப்ப இந்த விஷயத்தையும் கொண்டு வரதுனால என்ன தப்பு இருக்கு? சில விஷயங்களை தெரியப்படுது. இப்ப மஞ்சள் வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் மேடையில. மஞ்சள்ங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், அது கிருமி நாசினி அப்படிங்கறதுலாம் நம்ம மேடையில நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த கொரோனா வரும் பொழுது அதிகப்படியாக எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் மஞ்சள்ங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் ஏன் நம்ம வந்து அதை மறைக்க? இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தின் நம்மளுடைய எதையும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதை மதச்சார்ந்து இல்லாம இதை எல்லாருமே பின்பற்றினாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கறது. அறிவியல் பூர்வமான நன்மைகள் நிறைய இருக்குது. அத வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது எப்படின்னு தெரியாம சாமி பேரை சொன்னாத்தான் ஒரு இதுல நம்பிக்கை சொல்லி வச்சிருக்கிறான் ஒரு விஷயம். அப்ப அதை வந்து ஒரு மனிதன் ஆரம்பம் இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்துருச்சு. அந்த நாகரிகம் எங்க இருந்து வளர்ந்தது? மனுஷங்கிட்ட தானே எல்லாமே இருக்கு. பஞ்சபூதங்களுமே மனுஷனோட உடம்புல இருக்குன்னு தான் நமக்கு அது இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல வெப்பம் இருக்கு, குளிர்ச்சி இருக்கு, உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கு, எல்லாமே மனிதனை சார்ந்து எல்லாமே இருக்கு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் சார்ந்ததுதான் வந்து உலகமே இருக்குன்னு சொல்லும் பொழுது இப்ப இதை ஏன் வந்து எல்லாரும் வந்து ஒரு மத சார்ந்ததாகவும் ஒரு வந்து மூட நம்பிக்கையாகவும் நினைக்காம இதுதான் உண்மை. தமிழன் வந்து சாதாரண மனுஷனே கிடையாது, அவன்தான் கடவுள். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எத்தனை எவ்வளவு விதமாக இருந்தாலும் தமிழன் அடிச்சுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் வந்து மேடை ரீதியா நம்ம சொன்னோம் அப்படின்னா இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். கேட்டா மட்டும் பத்தாது, அது எப்படி நடந்துகிட்டாலும் அதுக்குண்டான நமக்கு வந்து விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான என்னுடைய ஒரு ஆசை. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், அது உங்ககிட்ட கேக்குறேன். திருமணம் நடக்கும் பொழுது மணமகன் வந்து கிழக்கு நோக்கி உட்காருவாங்க, மணமக்கள் இல்லையா? கிழக்கு நோக்கி உட்காருவாங்க. அதில் மணமகள் வந்து தெற்கு பக்கமாக இருப்பாங்க, மணமகன் வந்து வடக்கு பக்கமாக இருப்பாங்க. எனக்கு சந்தேகம் என்னென்னா
நம்ம வள்ளி திருமணம் நடத்தும்போது நாடகம் நடத்தும்போது மேடை எந்த வாக்கில் இருந்தாலும் போட்டிருக்கலாம். அப்ப இதை கனெக்ட் பண்ணுவாங்களா? ஏன் கனெக்ட் பண்ணலையா? அது எப்படி மேடை? அதெல்லாம் எனக்கு புரியல, அது எப்படி இருக்கும்? இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே இதை ஆராய்ச்சி பண்ணணும். கண்டிப்பான ஒரு ஏன்னா எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நான் தவிர்த்துக்கிறேன். ஸோ அதையவே முதல்லவே வந்து அப்படி கிழக்கு இதுமே வடக்கு நோக்கி உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சில விஷயங்களையும் வந்து நல்லது செய்யும்போது ஒரு ஆசீர்வாதம் வாங்கும்போது கூட கிழக்கு பார்த்து நில்லுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ சின்ன வயசில் ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் அந்த மேடையில் பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டு எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க, கால் பண்ணியிருப்பாங்க, அதன் மூலமாக கிடைச்ச சந்தோஷங்கள்லாம் நிறைய இல்லை. இப்போ வரைக்கும் வந்து என்ன ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டுங்க அப்படின்னா ரெண்டு பேர் என்னோட திக் ஃப்ரெண்டு ஸ்கூலில். அதில் லாஸ்ட்டாக நான் சந்தித்தது வந்து ஒரே ஒரு பொண்ணை மட்டும்தான். அவள் பேர் வந்து சங்கீதா. அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், இந்த ஃபீல்டில் நான் வந்திருக்கேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்பட எனக்கு ஒரு தோழியாக இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்தது வந்து என் தோழி வந்து சங்கீதா. நான் கஷ்டப்பட்ட நேரத்துலலாம் எனக்கு வந்து உதவி பண்ணி என்னை இது பண்ணது. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு இது இல்லை, சந்திப்பு இல்லை, ஒரு பிரேக்கப் வந்துருச்சு மூணு நாலு வருஷம். அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த மாதிரி இந்த துறைக்கு வந்து இடையில வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரோட்டில் மீட் பண்ணும் பொழுது அவளுக்கு ஆச்சரியம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னோடனே எந்த கான்டாக்டில் நம்பர்ல எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்துட்டு அவள் அழுதுட்டா, அழு நீ நல்லா இருக்க, எனக்கு அது போதும், சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல, உங்கள் அம்மா தொழிலே நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு சைல்டு இது ஸ்கூல்ல இருந்தே என்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. என்னோட வயசுக்கு மீறினவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. என் அக்கா கூட படிக்கிறவங்க கூட எங்கள் அக்காவுக்கு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க, எனக்கு தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. மத்தியானம்னா சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி எனக்கு நட்பு வட்டாரங்கிறது ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். அப்போ இடையில இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப பிரிவு வந்துருச்சு. அதை சந்திச்சதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த லிங்க் எல்லாம் யூடியூப்லலாம் பார்த்துட்டு கால் பண்ணுவா, ஏய் நீயா பேசுற, நீயா எனக்கு தெரியவே இல்லடி அப்படின்னு சொல்லி கேட்பா, ஃபோன் பண்ணி பேசுவா. அப்புறம் நாடகத்துறை அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இதுல நமக்கு நட்பு வட்டாரங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி இன்னொன்னு, நமக்கு குருநாதர்னு ஒருத்தர் இருந்தாலும் மானசீக குருநாதர்னு ஒருத்தங்களை வச்சிருப்போம். அம்மா கூட போயிட்டு இருக்கும் போது அவங்க உங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் இல்லையா? அப்படி வந்தது யார் அப்படின்னா எனக்கு லேடிஸ் பார்த்தெல்லாம் இல்லை, வேந்தம்பட்டி ராஜேந்திரன் சொல்லி சிரிப்பு நடிகர். அவர் யார் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, நாகலிங்க சித்தப்பா ஹார்மோனிஸ்ட் சொன்னேன் இல்லையா, அவருடைய அண்ணன். அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சுருட்ட முடி, நிறைய முடி வச்சிருக்கோம். அவர் லேடி கெட்ட போடுவார் அந்த பவளக்குடி நாடகத்தில், லேடி கெட்ட போடுவார். இப்போ என்னுடைய பாட்டு வந்து பவளக்குடியில் புலந்தனை முடிச்சோன்னா நான் சின்ன பொண்ணு தானே, என்னோட சீன் முடிஞ்சோன்னா போய் தூங்குவோம் இல்லையா, ஆனால் நான் தூங்க மாட்டேன், முடிச்சிருந்து விடிய விடிய நாடகம் பார்ப்பேன் நான். அப்போ தான் அவர் என்ன பண்ணாரு, என்னை கூப்பிட்டுங்களா உன் சீன் முடிஞ்சோட நீ என்ன போய் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவட தாவணியெல்லாம் கட்டி விட்டுட்டு அந்த அள்ளி தர்பாரில் வந்து இந்த தோழிகள்லாம் வந்து அர்ஜுனன் ரொம்ப வருஷம் கழிச்சு வருவார், அள்ளியை பார்க்கறதுக்கு வந்து தாமதமாக வருவார், ரொம்ப நாள் அவங்க அவங்களை சந்திக்கிறதுங்க. அப்போ கோபத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த தோழிகள்லாம் போய் அவரை வந்து கிண்டல் கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு டயலாக் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி நீ பண்ணுற, இந்த மாதிரி நீ பேசுறேன்னு சொல்லுவார். அவங்க வந்து பெரியவங்க, அவங்க அவர் லேடி கிட்ட போட்டு பண்ணுவார். இளையராஜஸ்தப்பா அவர் பெரிய நகைச்சுவை நடிகர். அவரு அவங்க எல்லாம் நடிக்கும்போது நான் இத்தினும்னு வாண்டா இருப்பேன். நான் பாவடதானியை போட்டுட்டு போய் நான் அர்ஜுனனை போயிட்டு நீ மட்டும் எனக்கு புருஷனா இருந்தீங்கன்னா உனக்கு இடிச்சு இடியாப்பம் புழிஞ்சிருவேன் பாரு அப்படி சொல்லும் பொழுது ஆடியன்ஸ் மத்தியில வந்துட்டு ஒரு குழந்தையா இருந்துகிட்டு இந்த புள்ள நடிக்க அந்த எனக்கு நடிக்கணும்னு ஆர்வம் வந்துட்டு அவரை பார்த்து இவரை மாதிரி நம்ம நடிக்கணும், இவரை மாதிரி நம்ம பேர் வாங்கணும். அந்த லேடிஸ் வேஷம் போட்டவொன்னு அவர் ஒரு பாட்டு பாடுவார், காதல் இல்லை தோல்வியுற்றான் காலை ஒருவன் அப்படின்னு சொல்லி இந்த வார அவர் கண்ணி ஒரு தீன்னு சொல்லி அந்த பாட்டை வந்து டப்மேஷ் மாதிரி பண்ணி பாடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆர்வம் வந்தது. அவர் எனக்கு அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணார் நடிக்கணும்னு. அது நான் எப்பயுமே எல்லாத்தையுமே சாதாரணமாக சொல்லும்போதே சொல்லுவேன் நான், வேந்தம்பட்டி ராஜினேஸ் தப்பா தான் எனக்கு அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவரை பார்த்து வந்து எனக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. எனக்கு அம்மா நடிச்செல்லாம் நான் வந்து எனக்கு மைண்டில் அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ரீபாட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து பழக கற்றுக்கணும்னு நினச்சது வந்து தமிழ்ச்செல்வி சித்தி.
அவங்களோட அந்த உச்சரிப்பு, அவங்களுடைய அந்த நிக்கிற அந்த தூர், அவங்களாம் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து அவங்களோட அது எல்லாமே ஸ்பீச்ல தான் இருக்கும், அந்த ஒரு இதுல இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வசந்தரா சித்தி அவங்களோட அந்த ஸ்பீச், அவங்களோட அந்த இது, அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பேசுனா இவங்கள மாதிரி பேசணும், இவங்கள மாதிரி பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் அவங்களாம் லெஜெண்ட், அவங்களுக்குலாம் நம்மளெல்லாம் அந்த காலம் வேற இந்த காலம் வேறங்கிற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. இறுதியாக ஒரே ஒன்று ஒன்று, இப்போ நீங்கள் அடுத்து வந்து ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க இல்லையா, ஒரு நல்ல லெவலில் இருக்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ஏதாவது இருக்கா, ஒரு லட்சியம் இருக்கா, எதிர்கால லட்சியம் இருக்கா? என்ன ஆக்சுவலி வந்து இந்த ஃபீல்டு கொண்டு வந்ததுக்கு காரணமே அந்த வெளிநாட்டுக்காரக்கா வந்து என்ன காரண ரீசன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கதை பாடல்கள் முழுவதுமா பாடணும், சங்கரதாஸ் சுவாமியினுடைய அந்த இது அழியாம அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் என்ன முத முதல்ல இந்த ஃபீல்டுக்குள்ளே இறக்குனாங்க. அது என்னன்னு தெரியல, ஆரம்ப ஸ்டேஜில் வந்து எனக்கு அதை பாடின எல்லா கதை பாட்டுகளுமே நான் பாடிட்டேன். நாரதர் பாடினாங்கன்னா நம்ம பதில் பாட்டு பாடலாம், இப்போ நானாக போய் பாடிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நாரதர்வங்களுக்கும் வள்ளி பாடினாதான் அவங்களும் பாட முடியும். அப்படிங்கும்போது வந்துட்டு இனிமேலாவது அந்த கதை பாட்டுகளை முழுவதுமாக பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு நாடகக்கலை, நாடகத்தில் வர ஒரு ஒரு பெண்கள் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு தவறுதலான ஒரு கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குது, அதை வந்து எப்படியாவது அதை வந்து மாற்றணும். அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு எங்களை சார்ந்த பெண்களுக்கு வந்து ஒரு கௌரவமான ஒரு பாதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நான் நிறைய நாடகங்களில் பார்க்கும்பொழுது வந்துட்டு ஒரு டான்ஸர்னா டான்ஸுக்காரியா, ஒரு அவமரியாதையாக பேசக்கூடியது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அது எனக்கு சில இடங்கள்லாம் கோவம் வந்து நான் சத்தம் போட்டிருக்கேன் நான், அந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு ஒரு பெண்களாக இருந்தவங்க நாங்கள் வந்து ஒரு தொழிலுக்குன்னு வந்திருக்கும்போது எங்களுக்கான ஒரு மரியாதையை மற்றவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு விஷயம் வந்து அது என் மனசில் இருக்குது. சாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, இருக்கிற வரைக்கும் வந்து கலையோட உண்மையாக இருந்து அந்த உண்மையான அந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி, சங்கரதாஸ் சுவாமி கலைமணிஸ்தப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், நம்ம நாடகம் நடக்கிற இடத்துல வந்து சங்கரதாஸ் சுவாமி ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து நாடகம் பார்ப்பாரு, அப்போ யாராவது நான் எழுதின பாட்டை பாடுறாங்களா அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒழுங்காக பாடுறாங்களா அப்படின்னு உட்காந்து பார்ப்பாருங்கிற சொல்லுவார். அவர் அதை நகைச்சுவையாக சொல்கிறாரோ இல்லை வந்து அதை வந்து உண்மையாக உணர்வு பூர்வமாக சொல்கிறாங்களோ. எனக்கு வந்து கதை நாடகங்கள் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, வெறும் வள்ளி திருமணம் மட்டுமே இல்லாமல் ஹரிச்சந்திரா, சத்யமான் சாவித்ரி, நான் வந்து சங்கரதாஸ் சுவாமி எழுதின ஞான சௌந்தரின்னு சொல்லி நாடகம் போயிட்டு இருந்தேன், ரெண்டு நாடகம், வள்ளி திருமணம் ஒன்று, ஞான சௌந்தரி ஒன்று, அப்புறம் அருளானந்தர் நாடகத்துல வந்து கடலை அம்மா அப்படிங்கிற கதாபாத்திரம் போட்டிருக்கேன் நான், பண்ணியிருக்கேன். அதனால வந்துட்டு இன்னும் எனக்கு வந்து நடிக்கணும்னு எனக்கு ஆசை, அதாவது முக பாவனைகள் காட்டுற மாதிரியான, ஏன்னா நாடகம்னாலே அதுதான் அதுதான். ஆனால் அதெல்லாம் இப்போ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. சும்மா கத்துனோம், நாரதரோட சண்டை போட்டோம், நாலு பாட்டை பாடணுங்கிற மாதிரியே தான் இருக்குது. எனக்கு வந்து அந்த மூஞ்சில் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் காட்டணும், நம்மளோட நடிப்பை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, அது செய்யணும். உங்களுடைய ஆசை எல்லாம் நிறைவேறும், சங்கரனுடைய ஆசையில் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். ரொம்ப நன்றி எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நேர்காணல் தந்தமைக்கு மாயாகுள மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நிச்சயார்த்த நன்றி. நன்றி 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 அண்ணா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காலகட்டத்திலையும் எங்களை போன்ற கலைஞர்களை தேடி வந்து எங்களுடைய உணர்வுகளை வெளிப்புறமாக நீங்கள் காட்டுவதற்கு மிக்க நன்றி. பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளின் மூலமாக, வள்ளி திருமண நாடகம் மட்டும் இல்லாமல் கதை நாடகங்களையும் நீங்கள் ரசித்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் அதை சார்ந்து எத்தனையோ குடும்பங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டு. தயவு செஞ்சு அந்த நாடகங்களையும் தன்னுடைய கிராமங்களில் அரங்கேற்ற வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாகவும் நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய இந்த வாசகத்தை கேட்டு ரசிகர்களும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எடுத்து. நன்றி 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 நன்றி.